ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு மாடி தோட்டத்தில் கொய்யா மரம் எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு எந்த மாதிரியான டிப்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், ஃபெர்டிலைசர் எது மாதிரி கொடுக்கணும், ஸோ என்ன பண்ணால் நிறைய கொத்து கொத்தாக காய்கள் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலை இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து நாட்டு கொய்யா மரம். இந்த கொய்யா மரம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் சந்தையில் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன், 70 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கிராஃப்டட் ட்ரீ தான். ஸோ இந்த மரம் வாங்கிட்டு வந்து ஒரு 15x15 க்ரோ பேக்கில் வந்து வச்சுருந்தேன். அதுக்கு மண்கலவை வந்து பார்த்திங்கன்னா 40% வந்துட்டு நார்மல் சாயில், நம்ம தோட்டத்து மண்ணே வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 10% வந்து கொக்கோ பிட் போட்டேன், 20% வந்து தொழு உரம், அதுக்கப்புறம் வந்துட்டு காய்கறி கழிவு உரம் வந்து சேர்த்து இந்த செடியை வந்து வச்சாச்சு. வச்சு நான் வந்து ஒரு பெரிய பராமரிப்புலாம் ஒன்றுமே பண்ணவே இல்லை, செடி நல்லாவே வந்து ஆரோக்கியமாக பெருசாக வளர்ந்து வந்துருச்சு. இந்த கொய்யா கன்று வச்சு ஒரு 4-5 மாதத்துல எல்லாமே பூ விட ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பூ மாதிரி விட்டுது, ஒரே ஒரு காய் தான் வந்து கொடுத்துருந்தது. காய் வந்து செம டேஸ்ட்டாக இருந்தது, பட் வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்கவே இல்லை, காய்களும் வந்து காய்க்கவே இல்லை. ரீசெண்டாக நான் பாண்டிச்சேரி எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே இருக்க மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் வந்து இருந்தது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க வந்து ஒரு டிப் வந்து சொன்னாங்க. அது என்னுடைய கார்டனில் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அதை தான் வந்து உங்கள் கூட வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த செடியை வந்து எப்படிலாம் பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு 3 டேஸ் ஒன்ஸோ இல்லை 2 டேஸ் ஒன்ஸோ தண்ணி கொடுத்தா போதும், அதிகமாக வந்து தண்ணி கொடுக்க தேவையில்லை. அடுத்தது உரம் கொடுக்கறது. உரம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கொய்யா மரத்துக்கு வந்து அவசியம். மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்துட்டு கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தொழு உரமோ இல்லை மண்புழு உரமோ ஒவ்வொரு கைப்பிடி வந்துட்டு இந்த மரத்துக்கு வந்து கொடுக்கலாம். மற்றபடி நான் பெருசாக வேறு எதுவுமே வந்து கொடுக்கல. அடுத்தது இதில் வந்துட்டு வெயில் நாள் ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்மளுக்கு வந்துட்டு மாவு பூச்சி தொல்லை வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால் கம்பல்சரி 10 டேஸ் ஒன்ஸ் மீனமிலமோ இல்லைனா வந்துட்டு வேப்பெண்ணெய் கரைசலோ ஸ்ப்ரே பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். பூ வைக்கிற ஸ்டேஜ் வந்தோடனேவே பஞ்சகாவியமோ இல்லை மீனமிலம் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு பூக்கள் எல்லாமே உதிராமல் நிறைய காய்களாக வந்து கொடுக்கும். மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மர வகையெல்லாம் வந்துட்டு சின்னதாகவே வச்சு வளர்க்கணும். அதனால் நம்ம வந்து 1 இயர்லி ஒன்ஸோ இல்லை 6 மந்த் ஒன்ஸோ நம்ம வந்து கவாத்து பண்ணி விடணும், அதாவது கட் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுடைய செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல பிரான்ச்சஸ்லாம் வந்துட்டு அடர்த்தியாக கொடை மாதிரி இருக்கும், நிறைய காய்களும் வந்து கொடுக்கும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு காய் காய்ச்சி இந்த மரத்தில் இப்போ எவ்வளோ காய்கள் வந்து இருக்குது பாருங்கள். இதுக்கு நான் வந்து ஃபாலோ பண்ணதெல்லாம் வந்துட்டு வெறும் சிம்பிளான டிப் தான். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுனி கிள்ளுதல். ஸோ நுனியை வந்துட்டு கிள்ளி விடணும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பூக்கள் வச்சு நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து கொடுத்துரும். காய்கள் வந்துட்டு வந்ததுக்கப்புறமா இது மேலே வந்து இந்த மாதிரி பிரான்ச்சஸ் மாதிரி வருது பாருங்கள், அதில் வந்து பூக்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பூக்கள் இல்லைன்னா திரும்பி நம்ம வந்து அந்த இடத்த வந்து கிள்ளி விடணும். ஸோ இந்த இடத்துல வந்து துளுத்து வந்திருக்கு பாருங்க, இந்த இடத்த வந்து கிள்றேன் பாருங்க. இந்த மாதிரி நுனியை கிள்ளி விடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிள்ளி விட்ட இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்து புதுசாக வந்து துளிர் வரும். இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு பூ வந்து இருக்கு இல்லையா, மேலே வந்துட்டு பூ இல்லாமல் இருக்குது. அந்த இடத்த வந்து நம்ம கிள்ளி விட்டோன்னா இந்த இடத்துல வந்துட்டு புதுசாக வந்து ஒரு துளிர் வரும், அது கூடயே வந்து மொக்கோட வரும். ஸோ இந்த இடத்துல நான் கிள்ளி விட்டுருக்கேன். கிள்ளி விட்டதுக்கப்புறமா எனக்கு புதுசாக வந்து துளிர் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு இன்னும் 2 மொக்கோட வரும், அதனால தான் இந்த தடவை நிறைய காய்கள் வந்துருக்கு, அதே மாதிரி நிறைய பிரான்ச்சஸும் வந்து ஓடி இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து காய் இருக்கா, மேலே வந்துட்டு பூ வந்து வச்சுருக்கு, அதில் நான் மேலே வந்து நுனியை வந்து கிள்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கிள்ளி விட்டோனாலே நம்மளுடைய சின்ன மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் வந்து வைக்கும், நிறைய வந்துட்டு அறுவடையும் பண்ண முடியும். சத்துக்காக மந்த்லி ஒன்ஸ் கடலை புண்ணாக்கு கரைசல் மட்டும் நம்ம கொடுத்தாலே போதும். இதுவே ரொம்ப பழைய மரமாக இருக்குது, இலையும் வந்து புதுசாக வரலை, துளிரே வரலை, அப்படியே வந்துட்டு இலை வச்ச மாதிரியே இருக்குன்ற மாதிரியான மரத்துக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, முறுக்கி விடுவாங்க. கிராமப்புறத்துங்களில் அந்த தண்டு இருக்கு இல்லையா, அந்த குச்சி பகுதியை வந்துட்டு உடைக்க மாட்டாங்க, முறுக்கி விடுவாங்க. முறுக்கி விட்டோடனே அது கிராக் கிராக்காக ஆகிட்டு அதுலேருந்து இந்த கிராக் ஆன இடத்துல இருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக துளிர் வந்து செடி வந்து திரும்பி உயிர் பொழிச்சு நிறையா வந்துட்டு புது துளிர்கள் வரும், அதே மாதிரி காய்களும் காய்க்கும். ஸோ இந்த மெத்தடையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்துருந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் கிவ்அவே வந்து ரன் ஆகிட்டுருக்கு, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். July 1st நான் யாருக்கெல்லாம் வந்து சீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவேன். 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். 1ஆம் தேதி அன்றைக்கி நான் யாரெல்லாம் வின்னர்னு சொல்கிறேனோ அவங்களாம் மட்டும் என்னுடைய மெயில் ஐடிக்கு உங்களுடைய அட்ரஸை வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் அன்றைக்கி தான் வந்து மெயில் ஐடியே வந்து தருவேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் வந்துட்டு ஃபேக் மெயில் ஐடி வந்து கொடுத்துட்டீங்க, நீங்கள் வந்து சீட்ஸ் வந்து உண்மையாகவே கொடுப்பீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ கொடுக்குறணும்னு நினைக்கிறவங்கள வந்துட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி நினைக்க வச்சிடாதீங்க.
நம்மளோட சேனலை ரெகுலராக பார்த்துட்ருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக நான் வந்து சீட்ஸ் வந்து சென்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்துட்டு 100% வந்து நம்பலாம். இன்னியோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.